एक्सरसाइज 7.1 ले फिफ्थ सम नंबर इन द वीडियो ले पाक पोरो। फोर पर्सन्स लिव इन अ कोनिकल टेंट हूज स्लैंट हाइट इज 19 सेंटीमीटर। नालु पेर एदले वसिक्किरांगला कोनिकल टेंट ஒரு கோண வச்சு ஒரு டென்ட் பண்ணிருக்காங்க அந்த டென்ட்ல 4 பேர் வசிக்கறாங்க அப்படினு கொடுத்திருக்காங்க அந்த கோனோட ஸ்லாண்ட் ஹைட் 19 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க இஃப் ஈச் पर्सन रिक्वायर 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆஃப் தி ஃப்ளோர் ஏரியா மொத்த 4 பேர் வசிக்கறாங்க ஒருத்தவங்க அங்க இருக்கிறதுக்கு மினிமம் எவ்வளவு ஏரியா தேவைப்படும்னு கொடுத்திருக்காங்க 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆஃப் தி ஃப்ளோர் ஏரியா தென் find the height of the tent tent oda height h namba kandupidikkanum ipo namba mudhala cone eppadi irukum appdi yosichu paapom ipdi dhaan irukum cone namakku so idhu dhaan nammaloada cone idhu keela vara base oda center anga irundhu na radius varinjirken and idhu enna va irukum appdi paathina height of the cone a irukum so appo idhu slant height l slant height l எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க அப்படிን क्वेश्चनலன்னு பாத்தீங்கன்னா 19 சென்டிமீட்டர் அப்படிን கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இந்த r பத்தியோ h பத்தியோ அவங்க எதுவும் கொடுக்கல இதுதான் radius r இது height h நம்மள h கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதுக்கு அவங்க கொடுத்தது என்ன அப்படிን பாத்தீங்கன்னா if each person required 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆஃப் தி ஃப்ளோர் ஏரியா ஒவ்வொரு பர்சனோ அங்க வசிக்கிறதுக்கு அவங்களுக்கு मिनिमम தேவைப்படக்கூடிய ஏரியா வந்து 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க நமக்கு மொத்தம் எவ்வளவு பேர் அங்க வசிக்கறாங்க 4 மெம்பர்ஸ் ஒருத்தவங்களுக்கு 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தேவைனா 4 மெம்பர்ஸ்க்கு எவ்வளவு தேவை அப்படி நம்ம இத 4 ஆல மல்டிப்ளை பண்ண போறோம் பண்ணா 4 மெம்பர்ஸ்க்கு தேவையான ஏரியா நமக்கு கிடைக்கும் which is 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும் ஓகே இப்போ அந்த 4 பேர் எந்த இடத்துல வசிப்பாங்க கோன்ல இங்க மேல கீழ இப்படி எல்லாம் வருமா வராது நமக்கு டயகிராம் பார்க்க இப்படி இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க நம்மளோட ஒரு தரையில ஒரு கோன் வடிவத்துல ஒரு டென்ட் அமைக்கறாங்க அப்போ இதுதான் கிரவுண்ட் இல்ல கிரவுண்ட் எதுன்னு பாருங்க இந்த இந்த ஏரியா கீழ ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா ரவுண்டா அதுதான் நமக்கு தரை அங்க தான் நம்ம வசிக்க முடியும் நாம ஒண்ணு இந்த டென்ட்க்கு மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு யாரும் வசிக்கல முடியாது அப்ப இங்க கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு टोटल सरफेस एरिया को वैल्यू ये इल्ले ये ना इंद पर्सन्स एंग वसी के मुड़ियो अभी ना इंद ऐरत लगा रख मुड़ियो करेक्टा इंगे दा इंद सर्कल कुल दा अंदर नाल पेरो रख मुड़ियो कीरे नमक तारे इल्ले सर्कुलर शेप लगा एरिया रखो बैलेंस जला मेल अंद कोन शेप टेंट रखो सो इप्पो उंगल को कॉन्सेप्ट पुरंज रखो अपो इंद नाल पेर वसी करते के तेविया ने एरिया एंदे एरिया अभी पाती ना कीरे वरे इंद सर्कलोड़ एरिया दा இந்த ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஏரியா ஆஃப் தி पर्सन 4 पर्संस இருக்காங்க இல்லையா அவங்களோட रिक्वायर्ड ஏரியாவுக்கு இந்த ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஆர் ஏரியா ஆஃப் தி பேஸ் ஆஃப் தி கோன் அப்படினு அதை சொல்லலாம் அதுதான் நமக்கு ஈக்குவலா இருக்கும் சோ அத கம்பேர் பண்ணி தான் நம்ம சம் ப்ரோசீட் பண்ண போறோம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுத போறோனா रिक्वायर्ड ஏரியா ஃபார் 1 पर्सन நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா அத நான் எழுத போறேன் Required area for one person. One person is given in our question. Question la kuduthir kanga. One person ki evlo area theve abrin kuduthir kanga. Idu height inge irukku parunga. 22 centimeter square area one person ki namakku theve. Inge namakku motto ethana person irukanga na 4 person. Appa adutha line la namba adu ezhuda porom. Required area for how many persons 4 persons 4 பேருக்கு எவ்வளவு தேவை அப்படினா ஒருத்தவங்களுக்கு 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தேவைப்படுது அப்ப 4 மெம்பர்ஸ்னா நம்ம 4 ஆல மல்டிப்ளை பண்ணனும் பண்ணோம்னா நமக்கு 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படினு கிடைக்கும் இதுதான் என்னது required area for 4 person பட் நமக்கு தெரியும் ஏரியா ஆஃப் தி இந்த பேஸ் ஆஃப் தி கோன் இருக்கு பாத்தீங்களா அதுதான் அந்த 4 पर्सनோட रिक्वायर्ड ஏரியாவா இருக்கும் அத தான் இங்க நான் எழுதுறேன் ஏரியா ஆஃப் தி பேஸ் ஆஃப் தி கோன்
பேஸ் என்ன ஷேப்ல இருக்கும் அப்படினு உங்க எல்லாருக்கும் தெரியும். பேஸ் வந்து கோனோட பேஸ் சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். அப்ப ஏரியா ஆஃப் தி பேஸ் அப்படிங்கிறது எதை குறிக்குதுனா ஏரியா ஆஃப் தி சர்க்கிளை குறிக்குது. இந்த ஏரியா எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படினு பாத்தீங்கனா ஏரியா ரிக்வயர்ட் ஃபார் 4 பர்சன்க்கு ஈக்குவலா இருக்கும். ஏரியா ரிக்வயர் ஃபார் 4 பர்சன் இந்த ஏரியாவுக்கு இது ஈக்குவலா இருக்கும். இப்போ இது வந்து நம்ம சர்க்கிளோட ஏரியா அப்படினு சொல்லிட்டோம். சர்க்கிளோட ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏரியா ரிக்வயர் ஃபார் 4 பர்சன் 88. இப்போ இந்த பைக்கு வேல்யூ 22/7 ஆர் நமக்கு தெரியாது கண்டுபிடிக்க போறோம் ஈக்குவல் டு 88. அடுத்த ஸ்டெப்ல இந்த 22/7 நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போக போறோம். இப்போ ஆர் ஸ்கொயர் மட்டும் நம்ம லெஃப்ட் சைடு வச்சிருக்கோம். அந்த 22/7 நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போக போறோம். அப்ப இந்த 7 மேலே இன்டூல போகும், டிவைடட் பைல நமக்கு 22 வரும். இப்போ நம்ம 22 டேபிள்ல 88 ஈஸியா கேன்சல் பண்ண முடியும். 22 4s are 88, which is equal to 4 × 7, 4 7s are 28. சோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 28 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். இதுல ஆர் நம்ம கண்டுபிடிக்கலாம், பட் ரூட்னு வரும். சோ நமக்கு இங்க ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் ஆர் அப்படின்றது க்வெஸ்சன் இல்ல. ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லி நம்மள கேட்கல, நம்மள அவங்க கேட்டது ஹைட் தான். அதனால இது ஆர் ஸ்கொயர் இருந்தா பரவாயில்ல, ஆர் ஸ்கொயர்னே வச்சுப்போம், ஆர்க்கு நம்ம போக வேண்டாம். அடுத்து க்வெஸ்சன்ல நமக்கு என்ன கொடுத்திருந்தாங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட் எல்லுக்கு வேல்யூ கொடுத்திருந்தாங்க, 19 அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. நம்மள என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட், அதான் க்வெஸ்சன். அப்ப நமக்கு தேவை ஹெச். ஹெச்சுக்கு ஃபார்முலா இருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன ஃபார்முலா, எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். எல்லுக்கு என்ன வேல்யூன்னு பாருங்க, 19. இப்போ 19 நம்ம ஸ்கொயர் பண்ணணும், 19 ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயருக்கே நமக்கு வேல்யூ வேணும். இதை திருப்பி நம்ம ஸ்கொயர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம போடுறது டைரக்டா ஆர் ஸ்கொயரோட வேல்யூ, விச் இஸ் 28 போட்டுட்டோம். 19 ஸ்கொயர் மீன்ஸ் 19 × 19 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 361 வரும் மைனஸ் 28. 361ல 28 நம்ம சப்ராக்ட் பண்ணா நமக்கு 333 அப்படின்னு ஸ்கொயர் ரூட்குள்ள கிடைக்கும். இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். எப்படிங்க ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துருக்கோம். அது இல்லாம 8th ஸ்டாண்டர்ட்ல எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது எல்லா நம்பர்ஸ்க்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம அதை போடுவோம். 333 இதுதான் நமக்கு கிவன் நம்பர். இதுக்கு நான் எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுனா இந்த நம்பர்ல பாயிண்ட் இல்லை இல்லையா, பாயிண்ட் இல்லைன்னா பாயிண்ட் ஆக்சுவலாக லாஸ்ட்ல இருக்கிறதா அர்த்தம். அதுக்கு பிறகு இருக்க நம்பர்லாம் 0000 இருக்கிறதா அர்த்தம். இந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம இந்த பக்கம் 2 டிஜிட்டா ஸ்பிட் பண்ணணும். ஸோ பாருங்க 1 2 டிஜிட்க்கு அப்புறம் கமா போட்டுட்டேன், இப்போ 1 தான் இருக்கு. ஓகே, இங்க என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும், 3. இந்த 3க்கு மேக்ஸிமம் என்ன ஸ்கொயர் ரூட் எழுத முடியும்னு யோசிக்கணும். 1 1s are 1 இதுதான் நம்மளால எழுத முடிஞ்ச ஸ்கொயர் ரூட். 2 2s are 4 இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கொயர் ரூட் என்னும் போது இங்க என்ன நம்பர் சொல்றோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். வேற வேற நம்பர்ஸ் போட முடியாது, ஒரே நம்பர் தான் ரெண்டு முறையும் வரும். ஸோ 2 2s are 4 ஆயிடும், அப்ப அதை போட முடியாது. ஸோ 1 1s are 1 போட்டிருக்கோம். 3 − 1 சப்ராக்ட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணா 2 ஆயிடும். அடுத்த 2 டிஜிட்டை நம்ம கீழே கொண்டு வரணும், கொண்டு வந்தோம்னா 33 அப்படின்னு கீழே வருது. இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 233 அப்படின்னு இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்னன்னா இந்த 1ஐயும் இந்த 1ஐயும் ஆட் பண்ணணும், 1 + 1 2 அப்படின்னு போடும். இப்போ நான் அடுத்த டிஜிட் போடணும், அடுத்த டிஜிட் நான் இங்கே என்ன நம்பர் போடணும் அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் 1னு போட்டேன்னா இங்கேயும் 1 தான் போடணும். எப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா 1 × 21 21 நீங்க போடணும். சோ அப்படி பார்த்தா இங்க 233 இருக்கு, 1 × 21 21 வெரி ஸ்மால் நம்பரா இருக்கும். இப்போ என்ன நம்பர் இதுக்கு கிட்ட வருதோ அதே மாதிரி 2 போட்டு பாருங்க, 3 போட்டு பாருங்க, இதை விட அதிகமா போயிடக்கூடாது. இந்த வேல்யூ இல்ல இதை விட கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரியான சரியான வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அதுக்கு நான் ட்ரை பண்றேன். 8 போட்டு பாத்தீங்கன்னா இது நமக்கு ஓரளவுக்கு கரெக்டா வரும். ஸோ இப்போ எப்படி நான் மல்டிப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 8 × 28 அப்படி மல்டிப்ளை பண்ணணும். 8 × 28
மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் பாத்தீங்கன்னா 224 அப்படிங்கற வேல்யூ கிடைக்கும். இது अगेन நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 9 மட்டும் தான் கிடைக்குது நமக்கு. அடுத்த ரெண்டு டிஜிட் நம்ம கீழே இறக்கணும். அடுத்த ரெண்டு டிஜிட் பாயிண்ட்க்கு அப்புறம் இருந்து இறக்கறதனால இங்க நம்ம பாயிண்ட் வச்சிரணும். ரெண்டு டிஜிட் என்னன்னா 00 அப்படிங்க கிடைச்சிருக்கு நமக்கு. இப்போ இங்க என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா இந்த 28 இருக்கு இல்லையா, இது கூட இந்த 8 ஆட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், 1 கூட 1 ஆட் பண்ணா 2 வந்துச்சு. இப்போ இந்த 28 ஓட கூட இங்க புதுசா போட்ட நம்பர் 8 தானே, அதை ஆட் பண்ணனும். 28 + 8 என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 36 வரும். இப்போ முன்ன சொன்ன மாதிரியே தான், நான் இப்போ இங்க 1 போட்டா இங்கேயும் 1 போடுவேன். 1 * 361 361 ஸ்மாலா இருக்கு, 3 டைம்ஸ் போட்டா அதிகமாயிடும். அப்ப நான் 2 டைம்ஸ் தான் போட முடியும். அப்ப ரெண்டு இடத்துலயும் 2 போட்டுட்டேன். 2 * 362 மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணா என்ன வேல்யூ வரும்னு பாத்தீங்கன்னா 724 அப்படிங்கற வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கும். இத நம்ம என்ன பண்றோம், சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6, நான் இப்படி கொஞ்சம் தள்ளி எழுதுறேன் பிளேஸ் இல்லாததனால 6. சோ அடுத்து என்ன வருதுன்னு பாருங்க, இங்க 176 னு கிடைக்கும். அடுத்து ரெண்டு ஜீரோவை நம்ம கீழே இறக்கி கொண்டு வர போறோம். கொண்டு வந்தா இங்க அடுத்து ரெண்டு ஜீரோ னு வந்துரும். ஓகேவா? இப்போ இந்த 362 கூட இந்த 2-வை நம்ம ஆட் பண்ணனும். அப்போ இங்க 364 னு வரும். இப்போ இங்க 1 போட்டா இங்கேயும் 1. 1 * 3641 3641 ரொம்ப ஸ்மாலா இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட என்ன வேல்யூ இதுக்கு வர முடியும் அப்படினு பாத்தீங்கன்னா 4 போடும்போது தான் ஓரளவுக்கு இதுக்கு நியரஸ்ட் வேல்யூ நமக்கு கிடைக்க போகுது. அது என்ன வேல்யூ அப்படினு பார்க்கறோம், 14576 அப்படினு கிடைக்குது. 14576 அப்படினு கிடைக்குது. இத நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 3024 னு கிடைக்கும். அடுத்த டிஜிட்ஸ் இங்க 00 னு இருக்கறதா அர்த்தம், 00 வந்துருக்கு. திருப்பியும் 3644 ஓட இந்த 4 ஆட் பண்ணுவோம். அப்ப இங்க என்ன கிடைக்கும்னா 3648 னு கிடைக்கும். இப்போ இங்க என்ன நம்பர் போடுறனோ அதே நம்பர் தான் இங்க போடணும். இது என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா 8 போடும்போது தான் இதுக்கு நியரஸ்டா ஓரளவுக்கு நமக்கு ஆன்சர் வருது, 291904 னு வருது. இன்னே இது ப்ரோசீட் ஆகி போயிட்டே இருக்கும், பட் நமக்கு தேவையில்லை. ஆக்சுவலா நமக்கு எது வரைக்கும் வேணும்னா 2 டிஜிட் அப்ராக்சிமேஷன் தான் வேணும். தட் இஸ் 18.24 இருக்கு இல்லையா, நம்ம 2 டிஜிட் அப்ராக்சிமேஷன் பண்ணணும் அப்படின்னா 3rd டிஜிட் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். அந்த 3rd டிஜிட் 5க்கு மேலேயோ இருந்தா உன்ன ஃப்ரண்ட்ல ஆட் பண்ணிக்கணும், இல்லைன்னா ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இங்க 8 இருக்கு இல்லையா, சோ நான் இங்க 1 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டா என்ன வந்துடும், 18.25. அப்ப நம்மளோட ஆன்சர் என்னன்னு பாருங்க, 18.25 சென்டிமீட்டர். அத என்ன கொடுத்திருக்காங்க க்வெஸ்சன்ல, அப்போ இத நம்ம என்ன எழுதணும், சென்டிமீட்டர். ஹெச்ன்றது என்ன, ஹைட் ஆஃப் த டென்ட் அப்படிதான் நம்மள கேட்டிருந்தாங்க. சோ ஹைட் ஆஃப் த டென்ட் ஈக்குவல் டு எழுதி முடிக்கலாம், ஹைட் ஆஃப் த டென்ட் ஈக்குவல் டு 18.25 சென்டிமீட்டர். எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுல உங்களுக்கு ஏதாவது குழப்பமோ இதுவோ இருந்துச்சு, இல்ல எக்ஸாம் டைம்ல இவ்வளவு பெருசா போடணும்னா டைம் ஆகும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த ஆன்சரை நீங்க ஈஸியா மெமரியில வச்சுக்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 333, அதோட ஸ்கொயர் ரூட் என்னன்னா 18.25. நமக்கு ஸ்கொயர் ரூட்ஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு மெமரியில இருக்கணும் இல்லையா. 400 ஸ்கொயர் ரூட் என்ன, 20. 361 ஸ்கொயர் ரூட் என்ன, 19. 900 ஸ்கொயர் ரூட் என்ன, 30. அப்படி டக்கு டக்குன்னு சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கணும். அப்போ இந்த வேல்யூவோட ஸ்கொயர் ரூட்டை நீங்க மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் இந்த சைட்ல போட்டது எல்லாமே உங்களுக்கு புரியறதுக்காகத்தான். இதை நீங்க எக்ஸாம்ல போட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. திஸ் இஸ் ஒன்லி ரஃப் ஒர்க் உங்களுக்கு புரியறதுக்காக. நீங்க ஸ்ட்ரைட்டாவே இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 333 பார்த்தோன்னே 18.25 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதினாலே போதுமானது. So now we complete 5th sum in exercise. Thank you.